சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த விளம்பி வருடத்தில் ஐப்பசி மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக சுணங்கி வந்த காரியங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொண்டால் மீண்டும் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும். பொருளாதார விஷயங்களில் நல்ல விதமான போக்கு தென்படும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகளால் எந்த பாதிப்பும் உண்டாகாது. அரசாங்கத்திலிருந்து வந்த கெடுபிடிகள் அனைத்தும் அகலும். மனதில் இருந்த இனம் புரியாத குழப்பங்களும் சஞ்சலங்களும் நீங்கும். முடிவு எடுக்கப்படாமல் இருந்த சில விஷயங்களில் தீர்க்கமான முடிவையும் எடுப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். உடல் நலம் மன வளம் மேம்பட யோகா செய்வது நல்லது. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மகான்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் காலகட்டம். அவர்களால் மந்திர உபதேசங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்திலும் தெய்வ காரியங்களிலும் மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உங்களது அந்தஸ்து கௌரவமும் உயரும். மனதிற்கு இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உடன் பிறந்தோரிடையே இருந்து வந்த கோபதாபங்கள் நீங்கி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். தொழில் சம்பந்தமாக சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீர்கள். குழந்தை வகையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திலிருந்து ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் பிடிவாதம் பெருமிதம் போன்றவற்றை ஓரங்கட்டி வைத்துவிட்டு அற்புதமாக காரியமாற்றும் காலகட்டம். பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படினும் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் அளவுக்கு பணம் கிடைக்கும். சிலருக்கு ஸ்பெகுலேஷன் துறைகள் மூலம் கணிசமான லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவார்கள். செய்தொழிலை வெளியூருக்கு விரிவுபடுத்த வேண்டாம். குடும்பத்தில் சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்கும். அதனால் அனைவரிடமும் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. கைவிட்டு சென்ற வாய்ப்புகளையும் மறுபடியும் தேடி சென்று பெறுவீர்கள். அனாவசிய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. எவரையும் அலட்சியப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலையில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகளிடம் நற்பெயரை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளை குறித்த காலத்திற்குள் கெடுபிடி இல்லாமல் முடித்துவிடுவீர்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள். அலுவலக ரீதியான பயணங்களை தவிர்க்க முடியாமல் போகும். வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வியாபாரம் செய்ய வேண்டிய ஆண்டாக இது அமைகிறது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வியாபாரத்தை சீர்படுத்தும் முயற்சிகள் வெற்றி தரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்று நம்ப வேண்டாம். அதனால் கொள்முதல் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அரசு மானியங்கள் கிடைக்கும். பழைய கடன்களும் ஓரளவுக்கு வசூலாகும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து ஆதரவு பெருகும். அதனால் அதனை முழுவதுமாக அனுபவிக்க விடாமல் சிறு குறுக்கீடுகளும் ஏற்படும். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்து புதிய பொறுப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டு. கலைத்துறையினர் புகழும் பொருளும் கிடைக்கும் காலகட்டம். புதிய ஒப்பந்தங்களை பெற நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலனளிக்கும். ரசிகர்களின் ஆதரவுடன் பயணம் மேற்கொள்வீர்கள். உங்கள் வசீகரமான பேச்சால் பல நன்மைகளையும் பெறுவீர்கள். பெண்மணிகள் குடும்பத்தில் அமைதியை காண்பார்கள். கணவருடனான உறவு சீராகும். உற்றார் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வர். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். மாணவ மாணவியர்கள் உற்சாகமான மனநிலையுடன் கல்வியில் ஈடுபடுவீர்கள். உடல் வலிமை பெற உடற்பயிற்சிகளையும் மன வலிமை பெற யோகா பயிற்சியினும் மேற்கொள்வது நல்லது. பரிகாரம் ஸ்ரீ அனுமனை வழிபட்டு வர நன்மைகள் பல உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை மகர ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை கேட்டிருப்பீங்க. இனி அடுத்து கும்பராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.